वक्रतुंड महाकाय कोटिसूर्य समर्प्रभ निर्विघ्नं गुरु मे देव सर्वकार्येषु सर्वदा वेल वेल मुरुहा வெற்றிவேல் முருகனுக்கர ஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ் அய்யர். ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானோட அனுக்கிரகம் தான் வெற்றிவேல் வீரவேல்னு ஒவ்வொரு நாளும் முருகப்பெருமானை வேண்டிட்டு நம்ம காரியத்தை ஆரம்பித்தோம்னா எல்லா காரியங்களும் வெற்றி அடையும். அதுதான் உண்மையும் கூட. அதே மாதிரி நிறையா பேர் நம்ம நிகழ்ச்சியை பார்த்து, சார் உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் வேணும் சார், கிடைக்கவே மாட்டேங்கிறதே, அதே சமயத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கினவா, நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர், ஆத்ம வித்யா பிரம்ம சரஸ்வதி, நல்ல என் குழந்தை இப்போ நன்னா படிக்கிறா, இந்த ஜபத்தை ஜபிக்க ஜபிக்க நிறைய மாற்றங்களாக இருக்குது சார், இந்த மாதிரி மந்திரங்கள் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் எழுதி வச்சுட்டு அதை படிக்கிறோம் சார், மனசுக்கு ஒரு ஆறுதலும் நிம்மதியும் கிடைக்கிறது சார். ஜோதிட சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சாஸ்திரம், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுது. அஸ்ட்ராலஜி இஸ் நாட் அ லைஃப், இட்ஸ் அ கைடன்ஸ் டு அவர் லைஃப். நம்ம வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரி, நேற்றைய தினம் நம்ம கேட்ட கேள்வி ஆன்மீக கேள்வி. திருமூலர் எழுதிய அற்புதமான நூல் மூல நூல் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா திருமந்திரம். திருமந்திரம், திருமந்திரத்தை படித்தா போதும் நம்ம வாழ்க்கையே மாற்றம் ஏற்படும். இந்த பிரபஞ்சம் என்ன, பிரபஞ்சத்தை பற்றி என்ன அப்படிங்கிறது ரொம்ப அழகாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா நம்மளுடைய மனதிலும் ஆத்மாவிலும் ஜீவனிலும் இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரை நம்மளால் காண முடியும். சரி, இன்னைக்கு உண்டான ஆன்மீக கேள்வி என்ன தெரியுமோ? ராகு பகவானுக்குரிய பிரசித்தி பெற்ற ஆலயம் பேர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதுக்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு உண்டான ஒரு குட்டி ஸ்டோரி. சில விஷயத்துக்கு கோவப்படுறது நம்ம வழக்கமாக எடுத்துட்டுருக்கோம். இந்த கோவத்தில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறதே தெரியாது இல்லையா? ஓஷோ ரொம்ப அழகாக சொல்லுவார், கோவப்பட்டால் உனக்கும் பிரச்சனை, படுறவாளுக்கும் பிரச்சனை, எதிர்த்தாப்பில் இருக்கிறவாளுக்கும் பிரச்சனைன்னு சொல்லுவாள். கோபம் என்பது கத்தியை போன்று, நாக்கு பிளேடு மாதிரி, பேசுகிறவாளையும் அரைக்கும் மற்றவாளுக்கும் அறுத்துரும். அதாவது ஒரு தீயினால் நமக்கு ஒரு சூடு போட்டுவிட்டா ஆறிவிடும், ஆனால் பேச்சுனால் சூடு போட்டால் ஆகவே ஆகாது. அதனால் பேச்சில் கவனம் தேவை. அந்த பேச்சில் கவனம் தேவையில்லாததுக்கு ஒரு அற்புதமான ஒரு கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்கணும். ஒரு பெரிய கோபக்கார ஒரு மனுஷன், அந்த மனுஷன் ஆசிரமத்தில் போய் உட்கார்றார். தியானத்தை பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் லேட்டாக வர, வந்தோடனே அவசர அவசரமாக ஓடி வர, ஓடி வந்த உடனே அந்த உள்ள சார் மேலே ஆரம்பித்தாச்சு, உள்ளே போகக்கூடாது, எப்படி ஆரம்பித்தாச்சுன்னு ஒரு கற்று கத்தினார் கோவப்பட்டு. உடனே இங்கே இருக்கிறவாள்லாம் திரும்பி பார்க்குறேன், சார் அமைதியாக பேசும், கோவப்படக்கூடாது, கேன்சர். நேராக போகிறார் சாப்பாட்டுக்கு. ஆசிரமத்தில் எப்படியும் அப்படியே லைனாக உட்கார வச்சு ஒவ்வொருத்தருக்காக சாப்பிடுவார். ரெண்டாவது பந்திக்கு முதல்ல எல்லாரும் உட்காந்துட்டா ரெண்டாவது பந்திக்கு தான் வருவார். அங்கேயும் கோபப்படுறார், எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் இருக்குது தெரியுமா, பசி இருக்குது, சாப்பாடு போடுங்க. அங்கே இருக்கிறவாள கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏன் கோவப்படுறது? திருப்பி கொஞ்ச நேரம் ஆச்சு, யோகா பண்ணுறாரு. மாஸ்டர் இவர் பக்கத்தில் வரவே இல்லை. மாஸ்டர் மேலே அவர் கோச்சுக்கிட்டார். அப்படி ஒவ்வொருத்தருட்டையாக கோச்சுண்டு இப்போ எல்லாருக்கும் இவர் பேரில் என்ன அப்படின்னா, இவர் பேர் கோபின்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டான். கோபி இல்லை, கோபி. கோபின்னு கூப்பிட ஆரம்பித்தோன்னா என்ன அது, எல்லாரும் நம்மளை கிண்டல் பேச, இவர் பின்னாடி கிண்டல் கேள்வி பேச ஆரம்பிச்சுட்டான். இவர் வந்தாலே எல்லாம் நகரு போற ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த ஆசிரமத்தில் ஒரு சுவாமிஜிகிட்ட போய் அழுகிறார் இவர், சுவாமி வெளியில் தான் எனக்கு நிம்மதி இல்லை, உள்ளேயே எனக்கு நிம்மதி இல்லை, எல்லாரும் என்ன கிண்டல் கேள்வி பேசுகிறான். அப்போ அவர் சொன்னார், ஒரு காரியம் நடப்பதற்கு முன்னாடி சில விஷயத்தை நினைத்துப்பார், ஏன் உனக்கு கோபம் வந்தது. முதல்ல காலையிலேருந்து சொல்லி, நீ வந்ததுலேருந்து நான் தியான கிளாஸுக்கு வந்தேன், என்னை அமுச்சுட்டா. தியான கிளாஸுக்கு நீ வந்தியா லேட்டாக வந்தியா? லேட்டாக வந்தேன், அவசர அவசரமாக வந்தேன், படபடக்க வந்தேன், அதனால் உள்ள விடலை. அப்போது ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் நீ லேட்டாக வந்தது, படபடத்தது, அவசர அவசரமாக வந்தது, இந்த மூணும் வந்தங்காட்டி அந்த இடத்துல உனக்கு தடை வந்தது, அதனால் கோபம் வந்தது. அப்போ இனிமேல் லேட்டாக வர்றதை தவிர்த்துக்கோ. சரி, அடுத்தது சாப்பாட்டில் உனக்கு என்ன பிரச்சனை வந்தது? டக்குன்னு எல்லாரும் முன்னாடி வந்துவிட்டா, அவளுக்கு முன்னாடி போட்டேன், எனக்கு போடலை, எனக்கு பசி ஜாஸ்தி ஏற்பட்டு கொடுத்து, அதனால் கோவிட். நீ எந்த இடத்துல உட்காந்த? நான் 2வது பந்தியில் தான் உட்காந்தேன், முதல்ல பந்தியில், அதனால தான் பந்திக்கு முந்துன்னு சொல்லியிருக்கா. அப்போ தப்பு யாருக்கிட்ட? யார் லேட்டாக வந்தா? நான் தான் லேட்டாக வந்தேன். அப்போ படபடத்தது, கோபம் வந்தது, பசி கொடுத்து, அப்போது எதிர்த்து பேசிவிட்டேன். 2 மாஸ்டர் ஏன் உன் பக்கத்தில் வரல, ஏன் நீ சொல்லலை? ஏற்கனவே நீ ரெண்டு இடத்துல சத்தம் போட்டுருக்க, திருப்பி அங்கே வந்து உனக்கு ஏதாவது சொன்னால் நீ கோவிச்சுப்பியோ அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு அவர் விலகி நின்றார். இப்போ இதுக்கெல்லாம் பிரதான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன் குணம் உனக்கு பிரதான காரணமாக இருக்குது. முதல்ல நீ லேட்டாக வர்றதை தவிர்த்துக்கோ. எதனால் கோவம் வர்றதோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயத்தை தவிர்த்துக்கிட்டேன்னா உனக்கு யதார்த்தமாக கோவத்தை தவிர்த்துக்க முடியும். இது நிறையா பேர் பயிற்சி எடுக்கணும். ஏன் நானும் பயிற்சி எடுக்கணும், நீங்களும் பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சி வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த சுவாமிஜி சொன்னதை அவர் உணர்ந்து அன்னையிலேருந்து கோவத்தை விட்டார். பல மாற்றங்களை அவரால் அடைய முடிஞ்சது. பல மக்கள்கள் அவர் பக்கத்தில் வந்திருந்தார். இதுதான் யதார்த்தமான விஷயங்கள். நம்ம வாழ்க்கையில் நம்ம கத்தியாக பயன்படுத்தக்கூடிய கோபம் சில நேரங்கள் பயன்படுத்தினால் உண்டு, எப்பொழுதும் பயன்படுத்தினால் அதன் மூலமாக பிரயோஜனம் இருக்காதுங்கிற அற்புதமான விஷயங்களை இன்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். சரி, இன்னைக்கு உண்டான நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 3/8/2020 சார்வரி வருஷம் ஆடி மாதம் 19ஆம் திருநாள் திங்கட்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம் காலை 8:26 வரை, பின்பு திருவோணம். இன்றைய திதி பௌர்ணமி, சந்திராஷ்டம நட்சத்திரம், திருவாதிரை மிதுன ராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் காலை 7:30 முதல் 9 வரை. யமகண்டம் காலை 10:30 முதல் 12 வரை. இன்னைக்கு திருவோண விரதம், பூனல் உபகர்மா பண்ணுறதுக்கு உண்டான விசேஷமான நாள். அதாவது பூனல் போடுறோம். நமக்கு இறைவன் கொடுத்த ஒரு பெரிய பலம் காயத்ரி அம்பாள். இந்த காயத்ரி தேவியை வழிபட 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 அவ்வளவு பலன்கள் இருக்கும். காயத்ரி தான் வேத மாத்தான்னு சொல்லுவாள். அந்த காயத்ரி அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள் இன்னைக்கு பௌர்ணமி. விசேஷகரமான நாள். பௌர்ணமி பூஜையை பற்றி இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்னைக்கு பிறந்த நாள் நட்சத்திரமாக நாளாக கொண்டாடக்கூடியவாளுக்கு புது யுகம் ராசிபல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, இன்னைக்கு திங்கக்கிழமை சோமவாரம், சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷகரமான நாள். பௌர்ணமி அன்னைக்கு திங்கக்கிழமை சேர்ந்து வருது. ஆக இதற்குண்டான சிறப்பான ஆன்மீகத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம். மேஷராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறைய காரியங்கள், பெரிய நபர்களை கூட பேசக்கூடிய வாய்ப்புகளை இன்றைய தினத்தில் பெறுவீங்க. நீங்களே ஆச்சரியப்பட்டிருப்பேன், என்னடா இவா கூப்பிட்டு நம்மகிட்ட பேசுகிறாள், ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற சிந்தனைகள் இருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை மனசுக்குள்ளே ஊறி இருக்கும். நிறையா காரியங்கள் வெற்றி பெறும். நம்மளுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரும். சில நேரங்கள் சில யோசனைகள் தப்பாக முடியலாம். சில பேர் சொல்கிறத நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் யோசிச்சோன்னா அதுக்கு சரியான விடை கிடைக்கும். இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 1, நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவ வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நம்பிக்கை அது நம்மகிட்ட இருந்தாலும் சரி, பிறர் ஊட்டினாலும் சரி, ஆக மொத்தம் நம்பிக்கைங்கிறது தேவை. அந்த நம்பிக்கையோடு செயல்பட்டோம்னா நிச்சயம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. சில நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை அப்படியே எடுத்துக்கிறது தவிர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப அன்பான வாழ்க்கை, சண்டை போடுறதையும் கோவிச்சுக்கிறதையும் நம்ம இறங்கி போகிறது தப்பே கிடையாது. ரிஷபராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் 8, நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மாரியம்மன் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி என்பர்கள், இன்றைய தினத்தில் வரவும் செலவுகளும் சரியாக இருந்தது. திருவார நட்சத்திரத்தில் இருக்கிறவர்களுக்கு பேசும்பொழுது சில விஷயங்கள் முக்கியமாக முடிவெடுக்கும் போது கவனம் என்பது தேவை. ஒரு காரியங்களுக்காக கையெழுத்து போடும்போது இதனால் போடலாமா வேண்டாமா, இதில் என்னோட விளைவுகள் என்ன அப்படிங்கிறது யோசிச்சுக்கும். அதே சமயத்தில் யாராவது எதாவது சொன்னால் அப்படின்னு சொன்னால் அதுக்கு டக்குன்னு திருப்பி கவுண்டர் கொடுத்து பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. தூரத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இந்த தினத்துக்கு உண்டான அதிருஷ்டமான எண் 1, நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, சில காரியங்கள் நம்ம எடுத்து பண்ணுவோம், அவசரமாக பண்ணுவோம், அந்த காரியம் செதறிடும். அதனால் பதறாத காரியம் செதறாதுன்னு சொல்லுவாள். அதனால் முடிந்த வரைக்கும் பார்த்து பண்ணும். நண்பர்களுக்கு நம்ம சில அறிவுரை சொல்லும்போது நம்ம அது சரியாக நடந்துக்கிறோமா அப்படின்னு பார்த்துக்கும். முயற்சிகள் பலனை தரும். திருமண காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். சொந்த பந்தங்களுக்குள்ள உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து செய்வீங்க. விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கும். பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். வண்டியில் வேகமாக போகிறத அறவே குறைச்சிக்கிறது நல்லது. அவசரப்பட்டு எந்த காரியத்தையும் பண்ண வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு. விசேஷ பலன்களை தரும் அற்புதமான வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அமைதியாக இருந்து பல காரியத்தை சாதிக்கும். வேலை வாய்ப்பு கூடி வரும். இடமாற்றங்கள் ஏற்படும். விடாமுயற்சி வெற்றியை தரும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் போகக்கூடிய பிரயாணங்களை உட்கார்ந்த இடத்துல சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள். சில பேருக்கு உண்டான மருத்துவ செலவுகள் யாராவது கேட்டானா தைரியமாக தாராளமாக பண்ணுங்க. ஐயோ இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க. உங்களால் முடிஞ்சால் மற்றவாட்டையாவது ரெஃபரன்ஸ் கொடுத்து அவா மூலமாக வாங்கி கொடுங்க. ஒரு வேலையிலேருந்து இடமாற்றம் பண்ணணும், இன்னொரு வேலையை பிடிச்சிட்டு பண்ணிக்கிறது நல்லது. கடன் அடைக்கிறது ரொம்ப நல்லது. சிம்மராசி என்பர்களுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களை ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்த காரியங்கள் வெற்றி அடைஞ்சிடும். சந்தோஷப்படுது, வா பரவாயில்ல என்னதான் இருந்தாலும் தெய்வம் கூட இருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், நம்பிக்கை, விடாமுயற்சி இருக்கும். நம்ம போகிற ரூட்டு சரிதானோ அப்படிங்கிறதுக்கு ஒரு நிர்ணயம். அந்த காரியம் வெற்றி அடைஞ்சிட்டுனா அது நல்லது. நம்ம தெரிந்த நபர்கள் மூலமாக பண வரவுகள் வரக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தத்தின் மூலமாக சந்தோஷம் பெறும். குழந்தைகளுக்கு ஏதாவது ஒன்று செட் ஆகிடுதுன்னா அதை விட மகிழ்ச்சி உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. திருமண காரியம் போன்ற நல்ல விஷயங்கள்லாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9. நிறம் நீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காவல் தெய்வ வழிபாடு, சாஸ்தா வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி என்பவர்களை போட்டி போட்டுன்னு ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்ககிட்ட போட்டி போட்டவா விலகிடுவா. தைரியத்தோடு அந்த காரியத்திறங்கள் வெற்றி பெறுவேன். தனியாக நான் யூடியூபராக இருக்கேன், நான் நிறையா பொலிட்டிக்கல் விஷயங்கள் ஈடுபடுறேன், நான் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிமாக தயாரிக்கிறேன், சினிமா எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன், ப்ரொடக்ஷனில் இருக்கேன், டைரக்ஷனில் இருக்கேன், நான் ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்துட்டுருக்கேன். இது போன்ற கலைத்துறைகளில் இருந்துட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரதாக இருந்துட்டுருக்கும். புதிய வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவா சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரெஃபரன்ஸ் மூலமாக கிடக்கு. அதன் மூலமாக வெற்றி பெறுவேன். என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8. நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களே, சில நேரங்கள் பல பேர் பல விதமான கருத்துக்கள் சொன்னாலும் உங்கள் மனசுக்குள்ளே தோன்றது சரியா இருக்கும். ரொம்ப யோசிப்பேன், சரியா தப்பா நம்ம ஏதாவது பண்ணி அந்த காரியம் தப்பாக எடுத்துனா, ஆனால் இறைவன் உங்கள் கூடவே இருந்துட்டுருக்க டக்குன்னு அந்த காரியத்தை பலப்படுத்தி விட்டுருவோம். சின்ன சின்ன வேலைகள் பண்ணும்போது கவனம் என்பது முடியுமா முடியாதான்னு பார்த்துட்டு பண்ணணும். எல்லா வேலையும் நம்ம தலையில் போட்டுட்டோம் ஐயோ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்க வேண்டாம். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து, தந்தையாருடைய ஆரோக்கியம், தாயாருடைய ஆரோக்கியம், சொந்த பந்தத்தினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து, சில விஷயங்கள் மனசுக்கு சந்தோஷம் நிம்மதியும் தரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6. நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. தனுராசி என்பர்களை பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய நல்ல நாள். சில காரியங்கள்லாம் ரொம்ப அழகாக நாசூக்காக செயல்படுது. பேச்சு திறமை ஜாஸ்தியாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்க வாழ்க்கை அனுகூல்யம் கூடி வரும். ஒரு காரியத்தை பேசி சரி பண்ண இன்னைக்கு தெய்வ பக்தி கூடுதலாக இருந்துட்டு அவனருளாலே வந்தாள் வணங்கின்ற எண்ணத்தோடு செயல். கோபித்து கொண்ட விஷயங்கள்லாம் நீங்களே சமாதானமாக பேசுவோம், ஐயோ நான் தான் கோவிச்சிட்டேன் சாரி அப்படின்னு பேசுவோம். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானது. 2-3 நாளைக்கு முன்னாடி சொன்னால் ஐயோ மறந்துட்டோம் இன்றைக்கி வாங்கிக்கல அந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி. அதே சமயத்தில் வேலை வாய்ப்பில் ரொம்ப நுணுக்கங்களை பயன்படுத்தி வெற்றி அடைவில். ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் உண்டு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான 7. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். சுபமான விஷயங்கள் காதில் கேட்பல். கல்யாண காரியம், காலேஜ் கிடச்சாச்சு, படித்தாச்சு, வெற்றி பெற்றாச்சு, நிறைய விஷயங்கள், வீடு கட்டியாச்சு, வாகனம் வாங்கியாச்சு, இந்த மாதிரி நல்ல காரியங்கள் காதில் கேட்டாலும் நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம். உங்களுக்கும் நிறைய விஷயங்கள் அனுகூல்யம் தரும். மனசில் ரொம்ப நாள் இருந்த தொல்லைகள் தீரும். ஐயோ இவனால் ஆபத்து தானாவா விலகி போயிடுவான். ஒரு குழப்பத்தில் முடிவெடுக்காதீங்க, தெளிவான சிந்தனைகளில் முடிவெடுத்தல்னா வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4. நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, சில விஷயங்கள்லாம் ரொம்ப தைரியமாக பண்ணுவேன், சில விஷயங்கள் யோசிச்சுட்டே இருப்பேன். பிறருக்கானு யோசிக்கும் பொழுது தான் நமக்கு இவ்வளோ கஷ்டங்கள்ப்பா, எல்லாத்து மாதிரி நம்ம இருந்துட்டா தப்பு இல்லையே அப்படின்னு பேச்சில் சொல்லுவேன். திருப்பி அதே தான் கண்டுபிடிப்பேன். குழந்தைகள் ஸ்போர்ட்ஸு, டான்ஸு இதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவான். சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி 90% தடைகளாகும். அதில் சில டென்ஷன் ஆகுது, கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். ரொம்ப அன்பாக பேசினாலும் பிரச்சனை, ரொம்ப தள்ளி இருந்தாலும் பிரச்சனை. நம்ம குணத்தை நம்ம மாற்றிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே தோணிட்டு இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 3. நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே நிறைவான நாள். நம்ம சொல்லி புரியல, இப்ப தானா தெரியுது. சில விஷயங்கள்லாம் அந்த மாதிரி உங்களுக்கும் சரி மற்றவாளுக்கும் சரி யதார்த்தமா புரிய வைக்கும். கணிதம் போட்டு ஒரு காரியத்தை முடிக்கணும்னு நினைச்சிட்டு அந்த காரியம் முடிச்சிருவேன். பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைச்சோம். யாரெல்லாம் உங்களை தூற்றி பேசின்னு இருந்தாலும் அவளுக்கு வெவ்வேறு விதமான உபாதைகள் இருந்தாலும் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். ஐயோ பாவம், நம்மளால் முடிஞ்ச உதவி பண்ணுவோமே. உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனி ஆண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவலில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பார்த்துட்டோம்னா பௌர்ணமி வழிபாடு. பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் சந்திரன் ரெண்டுமே நேர் டிகிரி நேர் பாகையில் இருக்கிறது தான் பௌர்ணமி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திதிக்கு பேர் பௌர்ணமி அப்படின்னு பேர். பௌர்ணமி அம்பாளுக்கு ரொம்ப விரியாது. அதாவது சூரியன் வந்து சிவபெருமான், சந்திரன் வந்து உமா. அப்போது இந்த நாள் அன்னைக்கு பார்த்துட்டோம்னா சூரியனும் சந்திரனும் நேருக்கு நேர் இருக்கங்காட்டி இது உமாமகேஸ்வர வழிபாட்டுக்கு உகந்து, அம்மையப்பர் வழிபாட்டுக்கு உகந்தது பௌர்ணமி. துர்காம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப இந்த பௌர்ணமி அன்னைக்கு அபிராமி அந்தாதி படிக்கிறது ரொம்ப விசேஷம். அதே சமயம் சத்யநாராயண விரதம், கல்யாணத்துக்காக வேண்டின்னு இருக்கிறவா சத்யநாராயண விரதமும், ஸ்வயம்வரா பார்வதி கல்யாணம் சீக்கிரம் ஆகணும்னா ஸ்வயம்வரா பார்வதி பார்வதி பரமேஸ்வர ஜபம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். வீட்டில் உமாமகேஸ்வர படம் இருந்ததுன்னா உமாமகேஸ்வர ஆராதனை பண்ணி அஷ்டோத்தர நாமார்ச்சனை படி வாசனை திரவியமான புஷ்பங்களை போட்டு வாசலில் போய் பௌர்ணமி இருந்ததுன்னா அந்த பௌர்ணமிக்கு தீபம் ஏற்றி அந்த தீபகத்தை மோட்ச தீபமாக, அதாவது நம்மளுடைய மூதாதையருக்கு மோட்ச தீபமாக ஏற்றி இந்த பௌர்ணமி எப்படி முழு நிலவாக இருக்கோ அதே மாதிரி என் சிந்தனைகளும் முழுமை பெற வேண்டும், மனசில் இருக்கக்கூடிய அஜ்ஞானங்கள் போகணும், ஞானங்கள் பெருகணும், சத்காரியங்கள் கூடி வரணும், பகவானுடைய சிந்தனை எனக்கு வரணும்னு சொல்லி சத்யநாராயண விரதமும் கதையும் படிக்கிறது ரொம்ப விசேஷம். இந்த பௌர்ணமி அன்னைக்கு சாஸ்தா பூஜை ஐயப்ப சுவாமி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நெய் விளக்கு பூர்ணத்துவத்தை கொடுக்கும். அப்படி செய்து வர இந்த பௌர்ணமி, அதுவும் இன்னைக்கு சோமவாரம் திங்கக்கிழமை, ஆஹா சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது. ஆக பரமேஸ்வருடைய அனுகிரகம் தென்னாடுடைய சிவமையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவன். இறைவனை நம்ம எங்கே பார்த்து கும்பிட்றோம்னா வானமண்டலத்தை பார்த்து கும்பிட்றோம். சூரியனுக்கு அதிபதி, சந்திரனுக்கு அதிபதி, கிரகங்களுக்கு அதிபதி, நட்சத்திரத்துக்கு அதிபதி, புவிக்கு அதிபதி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களுக்கு அதிபதியாகக்கூடிய அற்புதமான சக்தி பரமேஸ்வரன், காலகாலேஸ்வரன், மகாதேவன். அந்த சுவாமியை மனசார வேண்டிக்கிறது உங்களுக்குள்ள அந்த ஆற்றல்களை உள்ளெடுத்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினம் இந்த பௌர்ணமி தினம். மீண்டும் சந்திப்போம் நாளைய தினம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ் அய்யர். நன்றி.